ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு சொல்லலாம், விச் இஸ் ரிலேட்டட் வித் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். தமிழ்ல ஒளிமின் விளைவுன்னு சொல்லுவாங்க. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஆர் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் சொல்லலாம். போட்டோன்னு லைட், ஓகேவா? எலக்ட்ரிக் அப்படின்னா சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். அப்போ ஒரு லைட்டால சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் மேல என்ன ரியாக்ஷன் இருக்க போகுது அப்படிங்கறத பாக்குறோம். அதுக்கு டெஃபினிஷன் கூட கொடுத்துப்பாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துப்பாங்க. என்ன அப்படின்னா, the electrons are emitted from the metal surface under the influence of what? Electromagnetic waves, for example UV rays, visible light, X-rays, illaya? So indha maadhiriyana electromagnetic waves or metal surface la ulumbodhu electrons enna agudhu? Emit agudhu. Indha process ku peru dhaan photoelectric emission, okay va? Sir, so and the photoelectric effect, so which is related with what? Photoelectric effect. Sir, இத ப்ராப்பரா எக்ஸாக்டா எக்ஸ்பிளைன் பண்ணது யார் அப்படின்னு, இயர் 1905, மிஸ்டர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் அழகா இத எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சோ இதுக்காக அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடைச்சிச்சு. ஒரே வருஷம் ரெண்டு விஷயத்துக்காக அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிச்சு. ஒண்ணு வந்து ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அதாவது நம்ம யூனிவர்ஸ்ல அல்லது வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட்டும் இன்னொரு ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணியே இருக்கும் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணக்கூடியதான் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஓகே? சிறப்பு சார்பியல் கொள்கைன்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கும் இந்த போட்டோ எலக்ட்ரிக் இக்குவேஷன் ஆர் எஃபெக்டுக்கும் சேர்த்து அவருக்கு ஒரே வருஷம் இந்த ரெண்டுக்குமே நோபல் பிரைஸ் கிடைச்சிருச்சு. சரி, அதுக்கு வந்து மெயின் ரீசன் யார் அப்படின்னா, இவருக்கு முன்னாடி அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ண யாரு? சயின்டிஸ்ட் இல்லையா? சோ அதுல வந்து ஹெர்ட்ஸ் இருக்காரு, ஹால்வாக்ஸ்ல இருக்காரு, சோ இதுக்கப்புறம் லெனார்டுன்னு ஒருத்தர் இருப்பாரு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணாரு. லைட்ங்கிறது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் அப்படிங்கறத மேக்ஸ்வெல்லோட அந்த கான்செப்ட வச்சுதான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. லைட் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அதுக்கு முன்னாடி வந்து அது வந்து பார்ட்டிகல் கேரக்டர் தான் எக்ஸிபிட் பண்ணணும் நியூட்டன் சொன்னாரு. ஆனா ஃபர்ஸ்ட் அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொன்னதே வந்து மேக்ஸ்வெல். சோ அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல்லால அது வந்து எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ண முடியல, அவரோட லைஃப் டைம் முடிஞ்சிருச்சு. அப்ப லெபார்டரி கண்டிஷனுக்கு நம்ம ஒரு லேப்ல ஒரு ஆய்வகத்துல வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் போது நமக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை தரக்கூடிய ஒரு சோர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆர்டிபிஷியலா அதை வந்து ஜெனரேட் பண்ணணும். அதுக்காக நிறைய பேர் போட்டி போட்டு என்ன பண்றாங்க, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றாங்க. அதுல 1887 மிஸ்டர் ஹெட்ஸ் ஹெட்ஸ் அப்சர்வேஷன் தான் பார்க்க போறோம். 1887 யாரு? மிஸ்டர் ஹெர்ட்ஸ் இல்லையா? சோ ஹென்ரிச் ஹெர்ட்ஸ் சொல்லுவாரோட ஃபுல் நேம். அவர்தான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கிறத என்ன பண்றாரு? கன்ஃபார்ம் பண்றாரு. எப்படி கன்ஃபார்ம்? எக்ஸ்பெரிமெண்டலி, எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கன்ஃபார்ம் பண்றாரு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கறது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்திருக்கேன். இருந்தாலும் இங்க வந்து உங்களுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றேன் அவர் கண்டக்ட் பண்ணாரு. இல்லையா? என்ன அப்படின்னா, இப்ப நம்ம 5th லெசன்லயே பாத்துருக்கோம் நினைக்கிறேன் அந்த டாபிக், ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. சோ ஓகே, லிசன், சிம்பிளா பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 2 மெட்டல் பிளேட்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் பிளேட் ஏ அண்ட் திஸ் இஸ் பிளேட் பி. சோ இவரு இதை ரெண்டையுமே வந்து ஒரு 60 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ஸ்பிளிட் பண்ணி வைக்கிறாரு, ஓகே? எஸ். சோ இதுல இருந்து ஒரு கண்டக்டிங் ஒயர், இதுல இருந்து ஒரு கண்டக்டிங் ஒயர், இங்க ஒரு மெட்டல் ஸ்பியர், ஹியர் ஆல்சோ ஒன் மெட்டல் ஸ்பியர். சோ இங்க வந்து ஸ்பேஸ் இருக்கு. சரி, இந்த மெட்டல் ஸ்பியர்ல இருந்து ரெண்டு ஒயரை எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹை இண்டக்ஷன் காயில், ஐ மீன் ஹை வோல்டேஜ ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டரி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சோ அது ஒரு டிரான்ஸ்பார்மரா கூட இருக்கலாம், இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம்.
இல்ல சிம்பிளா போட்டோம் அப்படின்னா நமக்கு டயக்ராம் தேவையில்ல, நான் சிம்பிள் அப்படி போட்டுக்கிறேன். ஹை டென்ஷன் பேட்டரி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஹியர் ஒன் கீ, திஸ் இஸ் கீ, திஸ் இஸ் ஹை டென்ஷன் பேட்டரி. ஏன்னா ஹை டென்ஷன் பேட்டரியில தான், ஐ மீன் ஹை டென்ஷன் பேட்டரியை கனெக்ட் பண்ணாதான் அதுல இருந்து வரக்கூடிய வோல்டேஜ்னால, ஹை வோல்டேஜ்னாலதான் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுக்கு ரீசன் இருக்கு. என்னன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், பொதுவா ஏர் இருக்கும். ஏர்ல வந்து ஏர்ங்கிறது ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் அதை சேர்ந்தது. அதுல அந்த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸுக்குள்ள என்ன இருக்கு, சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, அன்சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா. அப்ப அந்த ஏர் வந்து எப்ப எக்ஸைட் ஆகும், எப்ப அயனைஸ்ட் ஆகும், எப்ப பிரேக் டவுன் ஆகும் அப்படின்னா ஹை வோல்டேஜ்ல மட்டும்தான் தெரியும் இல்லையா. ஏரோட வந்து பிரேக் டவுன் வோல்டேஜ் தெரியும், பியாண்ட் 3 × 10⁶ வோல்ட் பர் மீட்டர். அதாவது ஒரு மீட்டருக்கு வந்து இவ்வளவு வோல்டேஜ், 3 × 10⁶ அப்படின்னா 30 lakhs, அதர்வைஸ் 3 million வோல்ட் கொடுத்தாதான் இந்த இடத்துல இருக்க ஏர் வந்து அயனைஸ்ட் ஆகும். அப்ப எப்ப இந்த ஹை டென்ஷன் பேட்டரி ஆன் பண்ணி இந்த வோல்டேஜுக்கு மேல நம்ம வோல்டேஜ் கொடுக்கறோமோ, அப்ப இந்த ரெண்டு மெட்டல் ஸ்பியருக்கும் இன்பிட்வீன் ஒரு ஸ்பார்க் தீப்பொறி மாதிரி அடிக்குமா. ஏன்னா அந்த இடத்துல என்ன, உடனே அயனைஸ்ட் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற ஏர், இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கு, இந்த ஏர் வந்து ஃபுல்லி அயனைஸ்ட் ஆகுது. அப்ப ஸ்பார்க், ஸ்பார்க்னா தீப்பொறி, லைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகே, அப்ப இந்த இடத்துல ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகுது. ஓகேவா, உடனே அந்த ஸ்பார்க் கிரியேட் ஆன உடனே என்ன ஆகுது, அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே அயனைஸ்ட் ஆயிடுச்சு, உள்ள இருக்கிற சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இப்ப டிஸ்சார்ஜ் ஆகுது. இங்க இருந்து இங்க போகுது, இங்க இருந்து இங்க வருது. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு பிளேட் ஃபுல்லி பாசிட்டிவா மாறிடுது, இன்னொரு பிளேட்ல வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து ஸ்டோர் ஆகி கெபாசிட்டி மாதிரி ஆயிடுது. ஓகேவா, எஸ். அப்ப இந்த எலக்ட்ரான்ஸ், இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க இருந்து இங்க வரும், இங்க இருந்து இங்க வரும். சோ இந்த மாதிரி மேலும் கீழும் அந்த போகக்கூடியனால, அதுக்கு பேர் தான் மூவ்மெண்ட், டிஸ்சார்ஜ்னால ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகி ஒரு வேவ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்ப நம்ம தரையில தடுத்தடம் ஓடுறோம்னு வச்சுங்களேன், அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தானே. அப்ப ஓடும்போது என்ன ஆகுது, பக்கத்துல இருக்க சின்ன சின்ன பேப்பர் எல்லாம் பறந்து போயிருது. காரணம் என்ன, அந்த இடத்துல நம்ம ஒரு வேவ் கிரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸோட டிஸ்டர்பன்ஸ்னால ஒரு வேவ் கிரியேட் ஆகுது, அந்த வேவுக்கு பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். சோ அதை கண்டுபிடிக்கிறது என்ன பண்றாருன்னா, ஒரு காப்பர் ஒயரை வந்து பெண்ட் பண்றாரு, பெண்ட் பண்ணி ஒரு சர்க்கிள் மாதிரி மாத்திக்கிறாரு, இந்த இடத்துல கரெக்டா வைக்கிறாரு. இந்த இருக்குல்லையா, இந்த கேப் கரெக்டா இங்க மேட்ச் ஆகுற மாதிரி இந்த இடத்துல ஒரு மெட்டல் ஸ்பியர், இந்த இடத்துல ஒரு மெட்டல் ஸ்பியர். அப்ப என்ன ஆகுதுன்னா இதே ஸ்பார்க் இங்க தெரியுது. அப்ப இந்த ஸ்பார்க் எப்படி இங்க வந்திருக்கும், இங்க ப்ரொடியூஸ் ஆன எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இந்த ஸ்பார்க் இங்க கொண்டு வரும், கொண்டு வந்திருக்கும் இல்லையா. அப்ப ஸ்பார்க்ங்கிற லைட், அப்ப லைட்ட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட ஹெல்ப்போட கேரி பண்ண முடியும் அப்படின்னு ஏற்கனவே ஹைஜன்வர்க் சொல்லியிருந்தாரு. ஓகே, எனிவே, ஆனா இந்த ஸ்பார்க், திஸ் இஸ் ஆல்சோ எ ஸ்பார்க், ஆனா இத வந்து ஹெட்ஸால பார்க்க முடியல. அந்த அளவுக்கு இன்டென்சிட்டி கம்மியா, ஸ்ட்ரென்த் கம்மியா, ரொம்ப லீஸ்டா இருந்துச்சு. ஓகே, அப்ப என்ன பண்ற, இதுக்கு முன்னாடி அது தெரியறதுக்கு நிறைய டிடெக்டிவ் டிவைசஸ் எல்லாம் வச்சு பாக்குறாரு, பட் எந்த யூஸும் இல்ல, கிளாஸ் பீஸ், குவார்ட்ஸ் இந்த மாதிரி வைக்கிறாரு, பட் தேர் இஸ் நோ யூஸ். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து இந்த மெட்டல் ஸ்பியர் மேல உழவைக்கிறாரு. உழவைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்பார்க்கோட ஸ்ட்ரென்த், இன்டென்சிட்டி என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது இல்லையா. அப்ப ஸ்பார்க் வந்து எப்படி இருக்கு, விகோரஸா இருக்கு, விகோரஸ், ஸ்பார்க் இஸ் வெரி விகோரஸ், ரொம்ப இதாச்சு. சோ ஓகே, அப்ப அவருக்கு வந்து ஓகே பாத்துட்டாரு. அப்ப இதுல இருந்து அவர் என்ன என்ன நினைச்சிட்டாரு, ஓஹோ இங்க இருந்து வந்த ஹை வோல்டேஜ்னால இங்க இருந்த ஏர் அயனைஸ்ட் ஆகும் போது இல்லையா, வந்ததுனால இங்க ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு, அப்படி அது அயனைஸ்ட் ஆகி அந்த இடத்துல ஒரு அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸோட வைப்ரேஷனால இங்க இருந்தீங்க அந்த வைப்ரேஷனால வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் இந்த ஸ்பார்க்கை கேரி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத வந்து அவர் என்ன பண்றாரு, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அப்ப இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஸ்ட்ரைட் லைன் தான் வந்திருக்கும், டிராவலிங் ஸ்ட்ரைட் லைன், பட் இன் தி ஃபார்ம் ஆஃப் வேவ் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றாரு. ஆனா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், ஐ மீன் இந்த யூவி ரேஸ் மெட்டல் ஸ்பியர்ல விடும் போது அந்த ஸ்பார்க்கோட அந்த விகாரஸ் இருக்கு இல்லையா, ஸ்பார்க்கோட அந்த ஸ்ட்ரென்த் அதிகமாகிறது எதனால அப்படிங்கறது அவருக்கு தெரியல. அவருக்கு தேவை இந்த ஸ்பார்க் இங்க வருதா, அப்ப வந்துச்சுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இங்க உருவாயிருச்சுன்னு அர்த்தம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணதான் அப்படி பண்ணாரு. ஆனா இந்த யூவி ரேஸ் விழுந்தோட ஸ்பார்க் அதிகமாயிருச்சு, எதனால அந்த ஸ்பார்க் அதிகமாயிருச்சு அப்படிங்கறத அவரால் சொல்ல முடியல. அப்புறம் அதுக்கப்புறம் லேட்டரா வந்து அதை ப்ரூவ் பண்ணாங்க. என்ன ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து யூவி ரேஸ் விழும்போது இது ஒரு மெட்டல் ஸ்பியர், மெட்டல் ஸ்பியர் என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே எக்ஸைட்டட் ஆகி உள்ளே இருந்து எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, எமிட் ஆகுது. எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட்,
சோ அப்படி எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும் போது ஆல்ரெடி இங்க ஸ்பார்க் இருக்கு இல்லையா, சோ அந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும்போது இன்னும் டிஸ்டர்பன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்ப ஸ்பார்க்கோட ஸ்ட்ரென்த் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் வாட், போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் ஆர் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். சரியா, ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து யார் வர்றாரு அப்படின்னா ஹால்வாக்ஸ் வர்றாரு. ஹால்வாக்ஸ் அப்சர்வேஷன். சோ இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மெட்டல் ஸ்பியர் மேல யூவி ரேஸ் விழும்போது அதுல வரக்கூடிய அந்த ஸ்பார்க்கோட ஸ்ட்ரென்த் எதனால இன்க்ரீஸ் ஆகுது அதை வந்து அனலைஸ் பண்றதுக்காக தான் இவர் வர்றாரு. சோ அவர் அதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு என்ன எடுத்துக்கலாம், ஒரு க்ளோஸ்ட் கிளாஸ் சேம்பர். சோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு இன்சுலேட்டிங் பில்லர், இன்சுலேட்டிங் பில்லர்னா தெரியும் இல்லையா, சார்ஜஸையோ அல்லது கரண்டையோ அலோவ் பண்ணாத ஒரு மெட்டீரியல். ஓகே, சோ இது வழியா என்ன பண்ற அப்படின்னா ஒரு மெட்டல் வயரை இன்செர்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து இந்த ஷேப்ல இருக்கக்கூடிய கோல்டு ஃபாயில், கோல்டு ஃபாயில் எலக்ட்ரோஸ்கோப், இந்த இதுக்கு பேரு கோல்டு ஃபாயில் எலக்ட்ரோஸ்கோப் தான். கோல்டு ஃபாயில் தங்க தகடு, எலக்ட்ரோஸ்கோப்னா தெரியும், அந்த லீஃப்ல வந்து இருக்கக்கூடிய சார்ஜஸோட இன்டென்சிட்டி ஸ்ட்ரென்த் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் எலக்ட்ரோஸ்கோப். சரி, சோ இந்த மாதிரி இது ரெண்டுமே வந்து கோல்டு லீஃப். ஓகே, சோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், நீங்க அழகா கூட வரைச்சுங்க. சோ இந்த மாதிரி ஒரு லீஃப், சாரி பெருசா போட்டுக்கலாம் இல்லையா, சோ இப்படி ஒரு லீஃப், இப்படி ஒரு லீஃப் இருக்குன்னு வச்சுக்கலாம், கோல்டு லீஃப். சரி, ஓகே, இந்த மாதிரி இருக்கு. ஓகே, சோ இங்க மேல என்ன பண்றாரு அப்படின்னா இந்த வயர்ல வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்ல, உங்களுக்கு அப்படி தான் கொடுத்துருப்போம், சர்க்குலர் ஷேப்ல வந்து ஒரு அன்சார்ஜ் மெட்டல் பிளேட். அன்சார்ஜ் என்ன, எல்லா பிளேட்டும் இயற்கையில அன்சார்ஜ் தான். என்னன்னா எல்லாமே மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ், ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ், ஈக்குவல் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ். அப்ப நம்மளால அது பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட்னு சொல்ல முடியாது, எப்படிதான் சொல்லணும், நியூட்ரல் அப்படிதான் சொல்லணும் இல்லையா. அப்ப இது நியூட்ரலா இருக்கு, அதனால நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ், ஈக்குவல் நம்பர் ஆஃப் நெகட்டிவ். இப்ப இதை கனெக்ட் பண்ணும் போது இந்த கோல்டு லீஃப் இருக்கு இல்லையா, அதுல எந்த சேஞ்சஸுமே இல்ல, ஏன்னா சார்ஜஸ் எதுவுமே வரல. ஓகேவா, இப்ப என்ன பண்ற அப்படின்னா இந்த மெட்டல் பிளேட் மேல வந்து யூவி ரேஸ் விளைவிக்கிறேன். என்ன ரேஸ், யூவி ரேஸ். இப்ப யூவி ரேஸ் என்ன ஆகும், இந்த மெட்டல் சர்பேஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எமிட் பண்ண வைக்கும் இல்லையா, அப்படி படிச்சிருப்போம் இல்லையா. சோ அந்த ப்ராசஸ் பேர் தான் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். அப்படி எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அப்படி வெளியே போயிடும், அப்ப என்ன ஆகும்னா இந்த பிளேட் ஃபுல்லி பாசிட்டிவ் ஆகும். அப்ப எக்ஸஸ் பாசிட்டிவ் இது வழி எங்க வரும், இங்க வரும், இந்த சேம்பருக்கு போகாது, அதனாலதான் இங்க இன்சுலேட்டிங் பில்லரைஸ் பண்ணிருப்போம். இப்படி இந்த பாசிட்டிவ் எல்லாம் இது வழியே வரும், இங்க வரும்போது பாசிட்டிவ் சார்ஜஸோட நம்பர்ஸ் கூட கூட என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு இடையில வந்து ரிப்பல்ஷன் அதிகமாகும். இங்க பாசிட்டிவ் 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 ஹெவி ரிப்பல்ஷன், ஏன்னா லைட் சார்ஜஸ் ரிப்பல்ஸ். அப்படி இது இந்த பக்கமும் இது இந்த பக்கம் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா. தட் மீன்ஸ் தீஸ் டூ கோல் லீவ்ஸ் வாட், ஓபன் இல்லையா, சோ இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ், சோ இப்படி ஓபன் ஆயிரும் பை த ரிப்பல்ஷன். ஓகேவா, குட். சோ அடுத்து இதே மாதிரி நான் இன்னொன்னு யூஸ் பண்றேன் பாருங்க, இதே சேம் சேம்பர் வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா இதே இன்சுலேட்டிங் பில்லர், இதே கோல் லீஃப் சொல்லிக்கலாம் இல்லையா, த சேம் கோல் லீஃப், இதுல ஃபுல்லி பாசிட்டிவ் இதுல ஃபுல்லி நெகட்டிவ் இருந்துச்சு இப்ப. ஓகே, சோ த சேம் கோல் லீஃப், சோ டயரை நீட்டா போட்டுக்கோங்க. சோ திஸ் இஸ் த மெட்டல் வயர். சோ இந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா சார்ஜ் மெட்டல் பிளேட் வைக்கிறார். இதெல்லாம் பிளேட்டுமே ஜிங்க் தான், ஜிங்க் பிளேட். எப்படி சார்ஜ் பிளேட் வைக்கிறாரு, எப்படி அது சார்ஜ் ஆகும் அப்படின்னா அதுக்கு ஹால்வாக்ஸ் ஏற்கனவே ஒரு எக்ஸ்பிளைன் சொல்லியிருப்பாரு, ஒரு இவாக்குவேட்டட் குவார்ட்ஸ் பல்ப், அதுக்குள்ள வந்து ஜிங்க் பிளேட், ரெண்டு ஜிங்க் பிளேட், நேச்சுரலா வந்து ரெண்டு மெட்டல் பிளேட் தான், இது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி எல்லாம் கிடையாது. இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரெண்டு சிங்க் ரெண்டு பிளேட்டையும் என்ன பண்றேன், கனெக்ட் பண்ணி ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்றேன். பேட்டரி ஹியர் ஒன் கீன்னு வச்சுப்போமா, வேண்டாம், இது கேலோனோமீட்டர். ஓகே, சோ இப்ப என்ன பண்ற அப்படின்னா இத பாருங்க, பாசிட்டிவ் டெர்மினல் இஸ் கனெக்டட் டு, அல்லது இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ், வாட் எவர் மே பி, நெகட்டிவ் டெர்மினல் இஸ் கனெக்டட் டு ஒன் ஆஃப் த சிங்க் பிளேட், திஸ் இஸ் சேஞ்ச் டு கேத்தோட். அப்படிதானே, ஒரு மெட்டல் பிளேட்ல வந்து நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணாது கேத்தோட மாறிடும், பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணா ஆனோடா மாறிடும். தட் மீன்ஸ் த பிளேட் விச் இஸ் ரெடி டு ப்ரொவைட் ஆர் எமிட் கேத்தோட், ஐ மீன் நெகட்டிவ்லி சார்ஜ் பாடி. படிச்சிருப்பீங்க. இப்ப
எப்போ வந்து யுவி ரைஸ் ஆனோட்ல விழுதோ அப்ப என்ன ஆகாது, ஆனோட் வந்து என்ன பண்ணும், பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் தான் எமிட் பண்ணும், எலக்ட்ரான்ஸ் எமிட் பண்ணாது இல்லையா, அப்ப எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகல. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் ஃபுளோ ஆனாலும் அதுக்கு பேர் கரண்ட், படிச்சிருப்பீங்க ஃபுளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் கால் கரண்ட், எலக்ட்ரான்ஸ் கண்டிப்பா வேணும், அப்ப கேலோனோமீட்டர் டிஃப்ளக்ஷன் இருக்காது. அதே மாதிரி இந்த ரேஸ் கேத்தோட விளைவிக்கும் போது எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது, கேலோனோமீட்டர் ஷோ சம் டிஃப்ளக்ஷன். சோ இந்த எஃபெக்ட்டுக்கு பேரும் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் தான். ஓகே, சோ இப்ப எதுக்கு என்ன சொல்றாருன்னா, இப்படி பேட்டரியை நீங்க கனெக்ட் பண்ணும் போது இந்த பிளேட் கேத்தோடா மாறும், இந்த பிளேட் ஆனோட, கேத்தோடுனா ஃபுல்லி நெகட்டிவ், இது ஃபுல்லி பாசிட்டிவ், புரியுதா? அப்படிதான் ஒரு பிளேட்டை வந்து சார்ஜ் பிளேட்டா மாத்துறது. அப்படி மாத்தின ஒரு சார்ஜ் பிளேட், அதுவும் நெகட்டிவ்லி சார்ஜ் ஜிங்க் பிளேட். சோ இந்த மாதிரி தான் சார்ஜ மாத்துவாங்க, அதை இப்ப இந்த இடத்துல வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, நெகட்டிவ் சார்ஜ் பிளேட் ஆகும்போது என்ன ஆகும், இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே உள்ள வரும், இங்க மைனஸ் 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 அப்படி சார்ஜஸ் கூடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இது ரிப்பல் பண்ணும். ஏன்னா லைக் சார்ஜஸ் ரிப்பல்ஸ், பிளஸ் பிளஸ் ரிப்பல் பண்ணும், மைனஸ் மைனஸும் ரிப்பல் பண்ணும். ஓகே, இப்ப என்ன பண்றோம், இதே மாதிரியான யூவி ரேஸ் விளைவிக்கிறேன், நல்லா பாத்துக்கங்க. இது என்ன ரேஸ், யூவி ரேஸ் படிச்சிருக்கோம், யூவி ரேஸ்ங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்ல விழும் போது எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண வைக்கும், எமிட் பண்ண வைக்கும், தட் ப்ராசஸ் இஸ் கால் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். அப்படி இது என்ன பண்ணும், இதுல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு போயிடும். அப்ப எலக்ட்ரான்ஸ் குறைய 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 என்ன ஆகுது, ஃபைனலா வந்து நியூட்ரலா மாறிடும் இல்லையா, ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல வந்து நியூட்ரலா மாறும் போது இங்க சார்ஜஸ் குறைய 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 இது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபுல்லா எப்படி கான்ட்ராக்ட் ஆகும், க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக தான் ரிப்பல் ஆகுது. இப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியே போக 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 இந்த பிளேட் எல்லாம் ஆயிரும், அப்படியே க்ளோஸ் ஆகும். ஏன்னா அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சு ஒரு ஸ்டேஜ்ல வந்து நியூட்ரல் ஆயிரும், இது நடக்கும். ஓகேவா, சோ இந்த மாதிரி ஆயிரும், நம்பர் ஆஃப் சார்ஜஸ் குறைஞ்சிடும். அடுத்து இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வச்சிருப்பாங்க, என்ன அப்படின்னா, சோ அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும், த சேம் இன்சுலேட்டிங் பில்லர் ஹியர், திஸ் இஸ் வாட் கோல்டு லீஃப், த சேம் கோல்டு லீஃப். சோ இதே இது வச்சுப்போமே, இதே நெகட்டிவ் வச்சுப்போமே, அதே பிளேட்டா வச்சுக்கிறேன், இங்க இதே மாதிரி தான். இப்ப இதுல என்ன ஆகும், ஃபுல்லி நெகட்டிவ் வரும், ஃபுல்லி நெகட்டிவ் வரும், ஃபுல்லி என்ன ஆகும், எஸ் ரிப்பல் ஆகும் இல்லையா. இப்ப இதே யூவி ரேஸ் இல்லையா, இந்த யூவி ரேஸ் அப்படியே விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு யூவி ரே, இது ஒரு நிறைய இருக்கும், விழும் போது என்ன ஆகும், இந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகும். அப்ப என்ன ஆகும், இங்க ரிப்பல்ஷனா இருந்தது இப்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ஏன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த் குறையும், ஏன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பிளேட்ல இருக்கிற மைனஸ் எல்லாமே வெளியே போயிடும், தேர் இஸ் நோ நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். அப்ப நெகட்டிவ் எல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா அந்த பிளேட்ல அப்ப என்ன இருக்கும், ஒரு பிளேட்ல வந்து நெகட்டிவ் எல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா என்ன இருக்கும், அந்த இடத்துல யார் ஃபில் பண்ணுவோம், பாசிட்டிவ் சார்ஜஸ், இப்படி இந்த இடத்துல ஃபுல்லி பாசிட்டிவ் வரும், திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா இது ஓபன் ஆயிக்கும் பை த ரிப்பல்ஷன் ஆல. அப்ப நல்லா பாத்துக்கணும், இது எப்ப நியூட்ரல் ஆகுதோ அப்ப என்ன ஆகும், இது க்ளோஸ் ஆகும். அதையும் தாண்டி யூவி ரேஸ் தொடர்ந்து விழுந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியே போயிடும், அதுக்கப்புறம் அந்த பிளேட்ல ஃபுல்லா என்ன இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். அப்படி அந்த பாசிட்டிவ் அதே இருக்கும், இப்ப அந்த பாசிட்டிவ் எல்லாமே இங்க ஸ்ப்ரெட் ஆயிரும், திருப்பி பை த ரிப்பல்ஷனால தெரிஞ்சிடும். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறாருன்னா, ஃபைனலா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்ல விழுந்துச்சு அப்படின்னா அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். That means there is one process, that process is called photoelectric effect or photoelectric emission. அப்படிங்கறத வந்து ஃபைனலா கன்க்ளூட் பண்ணிக்கிறாரு, சரியா? சோ அதான் இங்கே சொன்னேன் இல்லையா, இந்த வெளியே மைனஸ் போயிட்டே இருந்ததுன்னா இங்க வந்து என்ன ஆகுது, க்ளோஸ் ஆகுது. அப்ப அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம், ஏதோ சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வெளியே போயிட்டு இருக்கு இல்லையா அப்படிங்கறத வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா, சோ இது ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட், இதை பேஸ் பண்ணி தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகே, சோ முக்கியமான டாபிக், நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.